ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்து ஒரு செமினாருக்காக மார்னிங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன். ட்ரெயின் பார்த்திங்கன்னா 7:10 வரைய ட்ரெயின் இருக்குது போல். நம்ம ரீச் ஆனதே வந்து 7:20 ஆயிடுச்சு. ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணியாச்சு. அது கூட தெரியாமல் வந்து சரி ட்ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். பார்த்தா ட்ரெயினே இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே உள்ளே போய் கேட்டால் ட்ரெயின் எப்போயோ போயிடுச்சுமா, நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொன்னாச்சு. எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ட்ரெயின் போயிடும். சரி ஓகே, ட்ரெயின் இருந்தால் போகலாம், இல்லாட்டினா பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ என் கூட யார் யார் வரான்னு பார்த்திங்கன்னா மெர்சி மேக் ஓவர் தென் வந்து போகோ பிரைடல் ரெண்டு பேருமே வராங்க. ஸோ ஏன் இந்த செமினார் போகிறோன்னா அப்பப்போ சரி ஓகே அப்டேட் பண்ணிக்கலாம் நம்மளோட நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஸோ கே மேக்கப் ஸ்டுடியோ அவங்கக்கிட்ட தான் போயிட்டு செமினார் போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட மேக்கப்பு. சரி ஓகே, ஒன் டே செமினார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பஸ்ஸை ட்ரெயினை விட்டனால சரி ஓகே நம்ம பஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் பஸ்ஸில் போயாச்சு. மார்னிங் எதுவுமே தூங்கி இருந்துச்சு, எதுவுமே குடிக்கல, எதுவுமே சாப்பிடல. சரி டீ ஆச்சு குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஆதிராஸில் போயிட்டு டீ போண்டா அப்படியே எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். ஏன்னா நம்ம எப்படியும் 2 hours ஆகும் நம்ம மதுரை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மதுரை பஸ் ஏறியாச்சு. ராம்நாட் டு மதுரைக்கு அடிக்கடி பஸ் இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ கரெக்ட், நமக்கு செமினார் டைம் வந்து 11 தான். மதுரையிலேருந்து அங்கிட்டு 1/2 hour நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரம் போகிறோம். ஸோ அதே மாதிரி போயாச்சு, நமக்கு மதுரையும் ரீச் ஆகிட்டோம். நல்லா தூங்கிட்டேன் பஸ்ஸில், நம்ம தூக்கம் வந்துச்சு. நல்லா 2 hours வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ 10:30 நம்ம வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ ஓகே நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் டைம் இல்லை. சரி ஓகே கூல் மட்டும் பக்கத்தில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல் கடை இருந்துச்சு. அது வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே தான் இருந்துச்சு. சரியான பசி, சரி கூல குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே குடித்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு அந்த கூல், நல்லாவே இல்லை. பட் இருந்தாலும் பயங்கர பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கூலையை குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளாஸ் வந்து 11:30 தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு வந்து போயாச்சு. ஸோ ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சி போயாச்சு. மேம் வந்து ரொம்ப ஸ்வீட், எனக்கு வந்து அந்த செமினார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மேமோட லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நிறைய விஷயங்கத்தை வந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளாஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு மறுபடியும் பசிக்கு தானே செய்யும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாக்கட்டு பிரியாணி தேடி தேடி ஃபுல்லாக காலவாசல் ஃபுல்லாக அலைஞ்சோம். பட் எங்களுக்கு வேறு சைடு எங்களுக்கு பிளேஸ் சரியாக தெரியாதனால நாங்கள் ஒரு பக்கத்தை அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சோம். அதனால் பயங்கர பசினால் காளித்தான் எங்கள் கண்ணில் மாட்டுச்சு. கிழக்கறனாலும் காளித்தில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ராம்நாட்டிலாலும் காளித்தில் தான் சாப்பிடுவேன். சரி இங்கேயாச்சும் தலைப்பாக்கட்டில் சாப்பிட்லான்னு பார்த்தா கடைசியாக வந்து காலத்தில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதோட உட்காந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டோம். பயங்கர பசி, மட்டன் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சரி ஓகே அப்படியே நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வந்து அந்த தென்னங்கி கீட்டா தெரியல, ஆக்சுவலி இது என்னன்னு தெரில, அந்த தென்னை மரத்தில் தான் இது இருக்கும். அது சின்ன வயசில் சாப்பிட்றது பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துட்டோம். இப்போ மதுரை டு ராம்நாட் பஸ் அடிக்கடி இருக்காதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம போன உடனே பஸ் வந்துருச்சு, அங்கேருந்து ஏறிக்கலாம். ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம், நல்லா லேண்ட் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயத்த. ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.